ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதோர் வினை சேனல். இந்த வீடியோவில் கேப்சிகம் குடமிளகாவை வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகமில் நிறைய விட்டமின் கண்டென்ட் இருக்குது. கண், முடி, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் கூட இருக்குது. கேப்சிகமாக நல்லா க்ளீன் பண்ணி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம், அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் முழுமையாக வெந்து வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு பாதி வேக்காடு வெந்து வந்தாலே போதுமானது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி, ஒரு வாசனைக்காக கரம் மசாலா, கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தியான குடமிளகா பொரியல் ரெடி ஆயிரும். பாதியளவு வெந்து வந்த குடமிளகாவை நரிச்சு நரிச்சுன்னு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா முழுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குடமிளகாவில் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.